see the fourth problem. A girl is twice as old as her sister. 5 years hence, the product of their age in years will be 375. Find their present age. கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஏஜ் ப்ராப்ளம் வந்துச்சுனாலே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு டேப்லெட் போட்டுக்கோங்க. இதில் வந்து ரெண்டு பேருக்கு கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து கேர்ளுக்கும் அவங்க சிஸ்டருக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ கேர்ளுக்கு ஒன்று, அவங்க சிஸ்டருக்கு ஒன்று நான் எழுதிக்கிறேன். ப்ரெசன்ட் ஏஜ் இப்போ கேர்ளுக்கு ஒன்று நம்ம சொல்லணும், சிஸ்டருக்கு ஒன்றா நம்ம எடுக்கணும், ஏன்னா வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ கேர்ளுக்கு நான் எக்ஸ்னும் சிஸ்டருக்கு ஒய்னும் எடுத்துக்கிறேன். அடுத்தது பாருங்களேன், 5 இயர்ஸ் ஹென்ஸ் அப்படின்னா உங்கள் ப்ரெசன்ட் ஏஜ் ப்ளஸ் 5. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 5, ஒய் ப்ளஸ் 5. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்லேருந்து எடுத்து எழுதிக்கோ. ஃபஸ்ட்டு இந்த இதை போட்டுக்கோங்க டேப்லரு. இதை வச்சு நம்ம கிவன் டேட்டாஸ் மூலமா எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு லெட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த கேர்ள் ஈக்குவல் டு என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ். ஸோ டேப்லரில் வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு லெட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் த சிஸ்டர் ஈக்குவல் டு ஒய். சரிங்களா, அ கேர்ள் இஸ் டுவைஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் அ சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அப்போது அ கேர்ள் வந்து டுவைஸ் ஆஸ் ஓல்ட் ஆஸ் சிஸ்டர். எக்ஸ் வந்து கேர்ளு, ஒய் வந்து சிஸ்டர். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y வருது. இப்போ நம்ம ப்ரெசன்ட் ஏஜ் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 5, சிஸ்டரோடது ஒய் ப்ளஸ் 5. அப்போ அதோட ப்ராடக்ட், ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவாலிட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 375 சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y தெரியும். ஸோ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2y சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 2y சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2y ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 375 வரும். இப்போ நம்ம நார்மலாக மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், 2y இன்ட்டு ஒய், 2y ஸ்கொயர், 2y இன்ட்டு 5 ப்ளஸ் 10y, 5 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 5y, 5 5s are 25, விச் இஸ் ஈக்குவல் டு 375. ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2y ஸ்கொயர், 10 ப்ளஸ் 5ன்னு இருக்குது. ஸோ 15y ப்ளஸ் 20y, இந்த டேர்மை உள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ மைனஸ் 375 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 2y ஸ்கொயர் ப்ளஸ் 15y மைனஸ், ஏன்னா கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 350 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது. இப்போ நம்ம ஸ்பிளிட்டிங் மெத்தட் மூலயமா இதை சால்வ் பண்ண போகிறோம். 2 × −350 − 700, மல்டிப்ளிகேஷன் ஒரு டிவிஷன் பண்ணிங்கன்னா −700 வரணும். அடிஷனாக சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா என்ன வரணும்னா 15 வரணும். −20 × 35, 20 × 35 700, மைனஸ் அண்ட் ப்ளஸ் மைனஸ், −20 + 35 15. இன்னொன்று என்னென்னு கவனிச்சிங்கன்னா லாஸ்ட் டைமில் நம்ம போட்டோம் பாருங்கள், இங்கே வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து டைரெக்டாக ஆன்சர்ஸ் கொண்டு வரணும்னா உங்களுக்கு ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது பாருங்கள், அது வச்சு இந்த டேர்ம்ஸை டிவைட் பண்ணுங்கள். அப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்னா −10 வரும். இதை வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்டில் வரும். ஸோ கேன்சல் பண்ணாதீங்க, 35/2 வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதலான்னா y மைனஸ் 10, இன்னொன்று 2y ப்ளஸ் 35 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ டைரெக்டாக நம்ம ஆன்சர்ஸ் எழுதிக்கிட்டோம். இங்கே வந்து டிவைட் பண்ணி அந்த ஆன்சர் எழுதுறத வச்சு தான் நான் டைரெக்டாக எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தனித்தனியாக 0 சப்ளை பண்ணுறேன். ஸோ y மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0, 2y ப்ளஸ் 35 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 10, 2y இஸ் ஈக்குவல் டு −35,
So y is equal to minus 35 divided by 2. ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஏஜ் சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு மைனஸ் 3 இயர்ஸ் மைனஸ் 2 இயர்ஸ் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஸோ ஏஜ் கெனாட் பி இன் நெகட்டிவ். இப்போ ஒய் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்னா சிஸ்டர்ஸ் பெசன்ட் ஏஜ்னு எடுத்திருக்கோம். தேர்ஃபோர் சிஸ்டர்ஸ் present age is equal to 10. அப்போ x is equal to 2y நமக்கு தெரியும். ஸோ x is equal to 2y னா x is equal to 2 into 10. x is equal to 2 into 10. ஸோ x is equal to 20. அப்போ கேர்ளோட ஏஜ் என்ன வருது? 20. Therefore, the present age of the girl ...20 years. இங்கே 10 years, ஏன்னா இன் இயர்ஸில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 20 இயர்ஸ் 10 இயர்ஸ் விச் இஸ் த சொல்யூஷன் ஃபார் த 4th ப்ராப்ளம்.